ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் உடைய கண்டென்ட். ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம், பிகாம் எந்த பிகாமாக இருந்தாலும் சரி தான், நம்ம யூனிவர்சிட்டிக்கு கீழே பிகாம் ஃபினான்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், இந்த மாதிரி எந்த கோர்ஸ் பிகாம் சிஎஸ், ஜென்ரல் பிகாம், இந்த மாதிரி எல்லா பிகாமுக்கும் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து மேஜர் பேப்பர். சரியா? ஸோ இதில் முக்கியமான கான்செப்ட்ஸை நம்ம வந்து கண்டென்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றது நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான கான்செப்ட்ஸ் எதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 5 யூனிட்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் இஸ் மீன் பை பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கான்செப்ட்ஸை நம்ம படிக்க முடியும். ஸோ பிஸ்னஸ் மேபி டிஃபைன்ட் ஆஸ் அ ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு மனிதனாக செய்யப்படக்கூடிய ஒரு முயற்சி தான் ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைரக்டட் டுவர்ட்ஸ் எதை நோக்கி டைரக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று குட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அப்படி இல்லாட்டி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், குட்ஸை வாங்கி விற்க முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். எய்தர் ப்ரொடியூசிங் குட்ஸ் ஆர் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதாவது உற்பத்தி பண்ணுறது, வாங்கி விற்கிறது, இது ரெண்டுமே வந்து நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னா என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அக்வயரிங் வெல்த் த்ரூ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். ஸோ அக்வயரிங் வெல்த் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் உடைய அல்டிமேட் எய்ம். அக்வயரிங் வெல்த்னா என்ன, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, ப்ராஃபிட் சார்ந்த விஷயங்களை நம்ம ஏர்ன் பண்ணுறது. நம்ம வந்து குட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணோம் அல்லது வந்து நம்ம வந்து பை பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும், லாபமாக இருக்கும். அந்த லாபம் மேல்மேலும் வளர்ந்தால் அது வந்து வெல்த்தாக மாறும், ரைட்? ஸோ அதுதான் பிஸ்னஸ் உடைய அல்டிமேட் எய்ம். பிஸ்னஸ் உடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ பிஸ்னஸ் உடைய நேச்சர் என்ன, என்னெல்லாம் நேச்சர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டெஃபினேஷனை சொன்னது வந்து எல்ஹெச் ஹானி அப்படின்றவரு. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் மீடியம்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டிலேருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா இங்கிலீஷ் இதில் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய 11th 12th புக் பேக்கில் வந்து கலை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது க்ளோசரி வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அதை என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை தமிழாக்கமும் இருக்கும் ஆங்கிலத்துலேயும் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு கிளாஸில் நடத்துறது வந்து புரியும். ஸோ தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டே நமக்கு வந்து இங்கிலீஷ் புரியலை அப்படின்னு இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க. ஸோ மெதுமெதுவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் நடத்துகிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த க்ளாசரி வேர்ட்ஸில் டெய்லி அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இதுக்கான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ வெல்த் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இதுக்கான தமிழ் வார்த்தை இப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கலைச்சொற்களில் வந்து தேடணும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது, கூகுள் டிக்ஷனரிலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு கையிலேயே எல்லாமே இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் கூகுள் ஆல்சோ. கூகுளில் இந்த வார்த்தைக்கு தமிழாக்கம் என்னன்னு நீங்கள் அடித்து பார்த்தாலே அது அழகாக உங்களுக்கு சொல்லிடும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 10 ஒரு 15 வார்த்தை நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தை ஆங்கில வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கும் போது கிளாஸில் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக அது ப்ராக்டிஸ் ஆகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ் உடைய டெஃபினேஷன். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரியான நேச்சரை கொண்டது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நான் சொன்னேன், எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன, அதாவது மென் மெட்டீரியல் லேபர். ஸோ இது எல்லாம் இணைஞ்சு ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு
ஒருத்தவங்க ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மேன் பவர் வேணும், பொருட்களும் வேணும், பணமும் வேணும் இல்லையா, எல்லாமே வேணும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், மெட்டீரியல் வேணும், மென் வேணும், அதுக்கப்புறம் பணம். வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ மென் மெட்டீரியல் லேபர் எல்லாம் சேர்ந்து நமக்கு இன்வால்வ் ஆகுறது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நான் சொன்னேன். இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் ப்ரொடக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து பிஸ்னஸ்ல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடக்ஷன் உற்பத்தி, உற்பத்தி சார்ந்த விஷயங்கள். ஒன்று நம்ம உற்பத்தி பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விற்கணும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி, வெளியில கிடைக்கக்கூடிய குட்ஸை வேற யாரோ உற்பத்தி பண்ணி வச்சிருக்கக்கூடிய குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு இதுல ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு இந்த பிசினஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்கள், அதாவது குட்ஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சர்வீசஸ் அப்படின்னா சேவை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா. ஸோ டீல்ஸ் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சர்வீசஸ்னா என்ன மாதிரியான சர்வீசஸ், பேங்கிங் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீஸ் தான், டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் தான், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் தான். ஸோ நம்ம வந்து பஸ்ல பயணம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸை விலைக்கு வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறோம், நம்ம அந்த சேவையை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதுக்கான டிக்கெட் எடுத்து நம்ம அதுக்கான காசை நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் சேவை அப்படின்னு பேர். ஸோ ஒரு ஒரு பிஎஸ்என்எல்லோ இல்லை ஒரு ஏர்டெல்லோ ஏர்செல்லோ அவங்களுடைய சேவையை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கட்டணத்தை அவங்களுக்கு நம்ம செலுத்துறோம். ஸோ அதுக்கு பேர் தான் சர்வீசஸ் அப்படின்னு பேர். அதுவும் பிஸ்னஸ்க்குள்ள ஒரு விஷயம்தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே இன்வால்வ் ஆகக்கூடியது தான் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ரெகுலாரிட்டி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கணும். நம்ம அக்கௌண்டிங் கான்செப்ட்லயும் இதையே படிச்சிருக்கோம் இல்லையா, கோயிங் கன்சர்ன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. கோயிங் கன்சர்ன்னா என்ன அர்த்தம், நீடிச்சு அந்த நீங்க எதுக்காக அந்த பிஸ்னஸ் துவக்கினீங்களோ அந்த பிஸ்னஸ் வந்து நீடிச்சு நிறையாக பல வருஷங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட தான் அந்த பிஸ்னஸ் கன்சர்னை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் நாளைக்கே மூடிட்டு போயிடுவேன் அப்படின்ற நோக்கத்துல நீங்க உங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னை என்ன பண்ணல, ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்டோட இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ங்கிறது நம்மளுடைய பிஸ்னஸ் கன்சர்ன் நீடிச்சு நிலையாக நிக்க போகுது அப்படிங்கிற நோக்கத்தோட தான், நம்மளுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் அதே நோக்கத்தோட தான் இருக்கும், நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதும் அதே நோக்கத்தோட தான் இருக்கும். எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்மளுடைய பிஸ்னஸ் கன்சர்ன், நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து நிலைச்சு நிற்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துலதான் செயல்படுது அப்படின்றத நீங்க பாக்கணும். ஸோ ரெகுலாரிட்டி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ பிஸ்னஸ்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே ரெகுலராகவும் ஒழுங்காகவும் கண்டினியூஸ் ஆகவும், கண்டினியூஸ்னா என்னது, அது வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கணும், அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கணும், கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கணும் அப்படின்றது. அடுத்தது எய்ம்ஸ் அட் ஏர்னிங் ப்ராஃபிட். ஸோ லாபம் சம்பாதிப்பது தான் பிஸ்னஸ் கன்சர்னுடைய நோக்கமாக நம்ம பார்க்கணும். எய்ம்ஸ் அட் ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ். அடுத்தது இன்வால்வ்ஸ் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஆஃப் ரிட்டர்ன். கட்டாயமாக பிஸ்னஸ் அப்படின்னாலே அந்த ரிஸ்க் அப்படின்றது இருக்கும். ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன சின்ன சவால்களை நீங்க சந்திக்கிறது. நாளைக்கு ப்ரொடக்ஷன் துவங்கணும்னு இருக்கும், ஆனால் உங்க கையில பணம் இருக்காது. அப்ப அந்த ரிஸ்க் நம்ம என்ன எடுக்கலாம், ஒரு லோன் வாங்கலாமா இல்ல வேற ஏதாவது முறையில நம்ம வந்து ஃபண்டை ப்ரொக்யூர் பண்ணலாமா, எங்கேயாவது கேட்கலாமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம சக்திக்கு மீறி சில விஷயங்கள் நம்ம வந்து துணிஞ்சு செய்யறது ரிஸ்க். அந்த அதுவும் இருக்கும். அதே போல அன்சர்டனிட்டி ஆஃப் ரிட்டர்ன், பிஸ்னஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம் அப்படின்னு சொல்றது வந்து நிலையில்லாமல் இருக்கும். ஒரு நாள் நிறைய வரும், ஒரு நாள் கம்மியா வரும். அதை வந்து நீங்க இன்னைக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதே இது நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலோ அல்லது நீங்க ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலோ, உங்களோடது வந்து எம்ப்ளாய்மெண்டாக இருந்தால் கட்டாயமாக எனக்கு இந்த மாசம் வருமானம் இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட முடியும். ஆனா பிசினஸ்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது. உங்களுடைய வருமானம், உங்களுடைய ரிட்டர்ன் அப்படின்றது வந்து நிலையற்றதாக இருக்கும். கூடவும் வரலாம், குறையவும் வரலாம். டிபெண்டிங் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியாக
அது வந்து சேஞ்ச் ஆகும் மாறும் ரைட். ஸோ அடுத்தது லீகல் அண்ட் லாஃபுல். எந்த ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் ஆக இருந்தாலும், அது என்ன மாதிரியான நேச்சரை கொண்டதாக இருந்தாலும், என்ன மாதிரியான ஃபார்மேஷனை கொண்டதாக இருந்தாலும், கட்டாயமாக எந்த நாட்டில் அது செயல்படுதோ அந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் அது செயல்படணும். அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்லுதோ அதோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ், அதோடைய தேவைகளை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்ட்னர்ஷிப்னு எடுத்துக்கோங்க, பார்ட்னர்ஷிப்பு டீடு, பார்ட்னர்ஷிப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா நிறைவேற்ற வேண்டியிருக்கோம். அப்படின்னா தான் அதை வந்து நம்ம பிஸ்னஸ் கன்சர்ன் செயல்படுவதில் சட்டபூர்வமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதே இது கம்பெனிக்கு அப்படின்னா அதுக்கு வேற விதமான சட்டத்திட்டங்கள் இருக்கும். சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்க்கு வேற விதமான சட்டத்திட்டங்கள், என்ன சட்டத்திட்டங்கள் கவர்மெண்ட் சொல்லுதோ அதை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னது, நம்ம பிஸ்னஸ் துவங்குறதுடைய முக்கியமான நோக்கம் ஒன்று லாபம் சம்பாதிக்கிறது, தொடர்ந்து நமக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வர்றது, வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறது. வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தினா தான் நீங்க அந்த ஆக்டிவிட்டியை மேன்மேலும் கண்டினியூஸா நீங்க என்ன பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி மேல மேல ரன் ஆக முடியும். கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து சிலபஸ்ல உள்ள மாதிரி முக்கியமான கான்செப்ட்ஸ்க்கு நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபைடா நம்ம படிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சிம்பிளிஃபைடா நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கறத பாக்குறேன். முக்கியமா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி கிளாசரி வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி வச்சுட்டு அந்த கிளாசரி வேர்ட்ஸ்ல நீங்க கஷ்டமா எந்த வேர்டை ஃபீல் பண்றீங்களோ அதை அண்டர்லைன் பண்ணி வச்சு அதுக்கான மீனிங்கை மேல எழுதி வச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான தியரி பேப்பர்ஸ் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா நீங்க முழுமையாக படிக்க முடியும். அது அந்த ஆக்டிவிட்டி வந்து முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்ப நான் நினைச்சேன் இந்த இன்டர்வியூக்கு நான் விட்டுட்டேன், அடுத்த இன்டர்வியூல நான் வந்து என்ன செஞ்சேன் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ செமஸ்டர் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ முதல்ல இருந்தே உங்களுடைய ஆக்டிவ், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாடாம கொஞ்சமா ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கலைச்சொற்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்து கிளாஸஸ் நடக்கும் பொழுது ஃபுல்லாவே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பிகாம் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ்ல தான் நீங்க படிச்சு எழுதுறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால நீங்க தமிழ் மீடியம்ல இருந்து வந்திருந்தாலும் மெது மெதுவாக உங்களை அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மாற்றிக்கொள்ளுங்க, அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான வழிமுறைகளும் நம்ம வந்து நான் இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்பீடாக நீங்க இது பண்றீங்க அப்படின்றத போக போக பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.